டாஸ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அசோக் செல்வன், ஐஸ்வர்யா மேனன், ஜனனி ஐயர் நடித்த வேதம் படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த படத்தோட கதை என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, ஓப்பனிங் சீன்லேயே ஒரு ஹில் ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைச்சரோட பையன் வந்து மர்டர் ஆகி கிடக்கிறாரு. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் தொடர்ந்து சீரியல் கில்லிங் நடக்குது. இதுமாரி ஒரு சீரியல் கில்லிங்கில் ஹீரோவோட லவ்வர் ஐஸ்வர்யா மேனன் வந்து இறந்துடுறாங்க. அந்த சீரியல் கில்லர்ஸை வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் அடி கண்டுபிடிக்க முடியல. ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறது தான் படத்தோட மீதி கருத்து. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரைம் த்ரில்லர் ஜானர். ஸோ ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோ பேஸில் வந்து மூவ் ஆகிற இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரைம் த்ரில்லருக்கும் உறுதியான எண்டில் அந்த ட்விஸ்ட் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆள் மேலே ஒரு டவுட்டை வச்சுட்டு கதை அப்படியே போகும், அதுக்கப்புறம் இவர் நல்லவர் மாதிரி காமிச்சிட்டு திருப்பி அவர் தான் கெட்டவருங்கிற மாதிரி அந்த ட்விஸ்ட்டை வந்து அழகாக வந்து ஓப்பன் பண்ணி அழகாக முடிச்சிருக்காங்க. அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் ஐஸ்வர்யா மேனனுக்கும் அசோக் செல்வனுக்கும் அந்த லவ் பாண்டு நல்லா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கனெக்டிவிட்டியும் அந்த போரும் கொஞ்சம் இருக்குது. ஜனனி ஐயர் வந்து இந்த படத்தில் தேவையே இல்லைன்னு தான் சொல்லணும். அவங்க கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டோட லவ்வரோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம். அவங்க வந்து ஒரு நாவல் எழுதுகிற ஒரு ரைட்டராக காமிச்சிருக்காங்க. ஆனால் அந்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக இல்லை, சும்மா ஒரு உப்புக்கு சப்பாக வச்சு இந்த மாதிரி தான் அந்த கேரக்டருக்கு ஒரு கொஞ்சமான சீன்ஸ் வராங்க. அந்தளவுக்கு படத்துக்கு அந்த கேரக்டர் உதவலை தான் சொல்லணும். ஸோ ஐஸ்வர்யா மேனன் கேரக்டர் வந்து நல்ல கேரக்டர், நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லாவே நல்ல ஸ்கோப்பாகவும் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அசோக் செல்வன் தான் இந்த படத்தோட பேக் போன்லேயும் சொல்லலாம். ஆரம்பத்துலேருந்து எண்டு வரையும் ஒரே அவத்தாளாக வந்து இந்த படத்தை வந்து தூக்கி நிப்பாட்டியிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஆனால் அடிக்கடி இதுக்கு கத்துறாருன்னு தான் தெரில, அது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது கனெக்ட் ஆகவே இல்லை, ரொம்ப மெச்சூராக இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா சினிமோட்டோகிராஃபி வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ரொம்ப கம்மியான பட்ஜெட்டாக இருந்தாலும் ப்ரொடக்ஷன் வேல்யூ பெரிய படம் அளவுக்கு சினிமோட்டோகிராஃபி வந்து அந்த ஹில் ஸ்டேஷன்ஸை காமிச்சிட்டா இருக்கட்டும், லாங் ஷாட்ஸ், அந்த கலர் பேலட்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங்கும் அந்த படத்துக்கு தேவையான அளவுக்கு பர்ஃபெக்டான கட்ஸாக இருக்குது. சாங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நம்மளுக்கு அந்த லவ் ஃபீல்ஸை உருவாக்குற அளவுக்கு சாங்ஸும் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குது. பிஜிஎம்மும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு புது டைரக்டராக இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், டெக்னிக்கலாகவும் வந்து நல்லா ஒர்க் வாங்கியிருக்காரு. இருந்தாலும் ஸ்டோரி வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டான பிளாட்டாக இருந்தாலும் ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஆனால் சில இடத்துல வந்து ப்ரிடிக்டபிள் ஃபேக்டரி இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோ பேனான ஒரு க்ரைம் த்ரில்லர் தான் இந்த படம். அந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் என்கேஜிங் அந்த படம் இருந்திருக்கும். ஸோ இதுக்கு தா சினிமா கொடுக்க ரேட்டிங் நான் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் 5க்கு 2.5 கொடுக்குது. ஸோ இதேமாரி இன்னொரு ரிவ்யூவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.